தந்தை மகன் தூயாவையின் பெயராளே. கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்தாவின் அட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்பார்ந்தவர்களே, இறைவன் கொடுத்த இந்த புதிய நாளுக்காக இறைவனுக்கு நாம் நன்றி செலுத்துவோம். இன்றைய திருப்பலியானது அமலூர்ப மேல்நிலைப் பள்ளி, சிபிஎஸ்இ அகாடமி மற்றும் லூர்து தொலைக்காட்சி இறைவனுக்கு நன்றியாகவும், தமையா லூர்து மேரி குடும்ப சமாதானத்திற்காகவும், பிள்ளைகளுடைய நலனுக்காகவும், அபிரஹாம் வரம்மா குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், கருத்துகள் நிறைவேறவும் மற்றும் நல்ல உடல்நலத்திற்காகவும், அருட் சகோதரி மேரி எத்தில் வினா ஆண்மலை பாற்றிக்காகவும், ஆண்டனி நடராஜன் ஆண்மலை பாற்றிக்காகவும், குளோனி சபையின் அருள் சகோதரிகளுடைய குடும்பத்தில் மறித்த அனைத்து ஆத்மாக்களுடைய ஆண்மலை பாற்றிக்காகவும், கிறிஸ்டினா கருத்துக்கள் நிறைவேறவும், ஜெகநாதன் குடும்ப கருத்துக்களுக்காகவும் மற்றும் இறைவனுக்கு நன்றியாகவும், ஞானம்மாள் தேவிகா ராணி ஆண்மலை பாற்றிக்காகவும், மரி அந்துவான் 30 நாள் நினைவு நாளில் இவருடைய ஆண்மலை பாற்றிக்காகவும், சூசை பபியோலா மேரி ஆண்மலை பாற்றிக்காகவும், காணிக்கு மேரி இரட்சகன் இறைவனுக்கு நன்றியாகவும், மதன்குமார் மருத்துவ கல்வி படிப்பிற்கு அன்னை செய்த அனைத்து உதவிகளுக்கும் நன்றியாகவும், மற்றும் பூ மாது உடல்நலம் வேண்டியும் கருத்துக்கள் நிறைவேறவும், தனுஷ் பிராங்க்லின் 12 வகுப்பு பொதுத் தேர்வில் நல்ல மதிப்பெண் பெற வேண்டியும் உடல்நலத்துக்காகவும், ஜெனிசிஸ் வெளிநாட்டு பயணத்தை இறைவன் ஆசீர்வதித்து நல்ல முறையில் படிக்க வேண்டியும் உடல்நலத்திற்காகவும் மற்றும் அன்னைக்கு நன்றியாகவும், லூகாஸ் ஆனந்தம் குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும் அன்னைக்கு நன்றியாகவும், தூய இருதய மரியன்னை சபை தொடங்கப்பட்ட 173 ஆண்டு நாளில் இறைவனுக்கு நன்றியாகவும், சபையின் வளர்ச்சிக்காகவும், சபையின் அருள் சகோதரிகளுடைய உடல் உள்ளுணர்வுக்காகவும் இறைப்பணியில் சிறந்து விளங்கவும், அருட் சகோதரி கிரகோரி மேரி, அருட் சகோதரி ரெக்டோசா மேரி மற்றும் உத்திரஸ்தல ஆத்மாக்களுடைய ஆண்மலை பாற்றிக்காகவும், அருட் சகோதரி உணரியன் இறைவனுக்கும் அன்னைக்கு நன்றியாகவும், உடல் உள்ள நலனுக்காகவும் இறைப்பணி சிறக்கவும், மேலும் சிறப்பாக இத்திருப்பலியில் பங்கெடுத்துள்ள நம் ஒவ்வொருவருடைய கருத்துக்களுக்காகவும் குடும்ப நலனுக்காகவும் இத்திருப்பலியில் நாம் அன்றாடுவோம். அன்பாந்தர்களே, நாம் ஒவ்வொருவருமே இறைவனால் அழைக்கப்பட்டவர்கள். இந்த அழைப்பு எதற்காக என்றால், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே உண்மையான மெஸ்ஸியா மீட்பர் என்ற நற்செய்தி நம்பி வாழ்வதற்காக நாம் அனைவருமே அழைக்கப்பட்டிருக்கின்றோம். எனவே ஒவ்வொரு திருப்பலியும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்முடைய மெஸ்ஸியா மீட்பர் என்ற நற்செய்தியை கொடுக்கின்றது. எனவே அதை திறந்த மனதோடு நம்பிக்கையோடு ஏற்றுக்கொள்வோம். வாழ்வு பெற தொடர்ந்து இத்திருப்பலியின் வழியாக மன்றாடுவோம். திருப்பலி ஒப்புக்கொண்டு நாம் தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்களை ஏற்று மனவருந்தி இறைவனிடம் மன்னிப்பு வேண்டுவோம். இல்லாமல் இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிலையாலும் சல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்கிறேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுது பணியாய பரிசுத்த மரியாலையும் அவனது ஏற்படுகிற அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களை ஆண்டவரிடம் இலக்காக வேண்டிக் கொள்ள மச்சாடுகளே. இல்லாமல் இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம் முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக.
இறைவா, இந்த புனித நாளில் எங்களை ஒன்று கூட்ட இங்கு அழைத்து வந்துள்ளி. நன்மை செய்ய எங்களை இயக்கும் உடைய பேரருளை அதை தொடர்ந்து ஆற்ற எங்களை உந்தி தள்ளுவதாக. இதனால் நற்செயல் புரிவதில் நாங்கள் என்றுமே சோர்ந்து விடாமல் எப்பொழுதும் அதில் ஆர்வம் கொண்டிருக்க செய்தருளும். உமோடு துயாவின் ஒன்றைப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். பிற இனத்தவராகிய நீங்களும் இயேசு கிறிஸ்துவுக்கு உரியவர்களாயிருக்க அழைப்பு பெற்றிருக்கிறீர்கள். திருத்தூதர் பவுல் உரோமையிற்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம், பிரிவு 1, இறை சொற்றுடர்கள் 1-7 வரை. கடவுளின் அன்பை பெற்று இறை மக்களாக அழைக்கப்பட்டுள்ள உரோமை நகர மக்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் பணியாளனும் திருத்தூதனாக அழைப்பு பெற்றவனும் கடவுளின் நற்செய்தி பணிக்கென ஒதுக்கி வைக்கப்பட்டவனுமாகிய பவுல் எழுதுவது, நம் தந்தையாம் கடவுளிடமிருந்தும் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் உங்களுக்கு அருளும் அமைதியும் உரித்தாகுக. நற்செய்தியை தருவதாக கடவுள் தம் இறைவாக்கினர் வழியாக ஏற்கனவே திருமறை நூலில் வாக்களித்திருந்தார். இந்த நற்செய்தி அவருடைய மகனை பற்றியதாகும். இவர் மனிதர் என்னும் முறையில் தாவீதின் வழிமரபினர் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்ட நிலையில் வல்லமையுள்ள இறைமகன். இவர் இறந்து உயிர்த்தெழுந்ததால் இந்த உண்மை நிலைநாட்டப்பட்டது. இவரே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. பிற இனத்தார் அனைவரும் இவர் மீது நம்பிக்கை கொண்டு இவருக்கு கீழ்ப்படியுமாறு இவர் பெயர் விளங்க இவர் வழியாகவே நாங்கள் திருத்தூது பணி செய்வதற்குரிய அருளை பெற்றுக்கொண்டோம். பிற இனத்தவராகிய நீங்களும் இயேசு கிறிஸ்துவுக்கு உரியவர்களாக இருக்க அழைப்பு பெற்றிருக்கிறீர்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவர் தம் மீட்பை அறிவித்தார். ஆண்டவர் தம் மீட்பை அறிவித்தார். ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள். ஏனெனில் அவர் வியத்தக செயல்கள் புரிந்துள்ளார். அவருடைய வழக்கரமும் புனிதமிகு புயமும் அவருக்கு வெற்றியை அளித்துள்ளன. பல்லவி. ஆண்டவர் தம் மீட்பை அறிவித்தார். ஆண்டவர் தம் மீட்பை அறிவித்தார். பிற இனத்தார் தன் முன்னே தம் நீதியை வெளிப்படுத்தினார். இஸ்ரேல் வீட்டாருக்கு வாக்களிக்கப்பட்ட தமது பேரன்பையும் உறுதிமொழியையும் அவர் நினைவு கூர்ந்தார். பல்லவி. ஆண்டவர் தம் மீட்பை அறிவித்தார். உலகெங்கும் உள்ள அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். உலகெங்கும் வாழ்வோரே அனைவரும் ஆண்டவரை ஆர்ப்பரித்து பாடுங்கள். மகிழ்ச்சியுடன் ஆர்ப்பரித்து புகழ்ந்தேத்துங்கள். பல்லவி. ஆண்டவர் தம் மீட்பை அறிவித்தார். அதிகாரம் 11, இறை வசனங்கள் 21-32 முடிய.
அக்காலத்தில் மக்கள் வந்து கூட கூட இயேசு கூறியது, இந்த தீய தலைமுறையினர் அடையாளம் கேட்கின்றனர், இவர்களுக்கு யோனாவின் அடையாளத்தை தவிர வேறு அடையாளம் எதுவும் கொடுக்கப்பட மாட்டாது. யோனா நினைவே மக்களுக்கு அடையாளமாய் இருந்ததை போன்று மானிட மகனும் இந்த தலைமுறையினருக்கு அடையாளமாய் இருப்பார். தீர்ப்பு நாளில் தென்னாட்டு அரசை இத்தலைமுறையினோடு எழுந்து இவர்களை கண்டனம் செய்வார். ஏனெனில் அவர் சாலமோனின் ஞானத்தை கேட்க உலகின் கடைக்கோடியிலிருந்து வந்தவர். ஆனால் இங்கிருப்பவர் சாலமோனிலும் பெரியவர் அல்லவா? தீர்ப்பு நாளில் நினைவே மக்கள் இத்தலைமுறையினரோடு எழுந்து இவர்களை கண்டனம் செய்வார்கள். ஏனெனில் யோனா அறிவித்த செய்தியை கேட்டு அவர்கள் மனம் மாறியவர்கள். ஆனால் இங்கிருப்பவர் யோனாவை விட பெரியவர் அல்லவா? இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு பிரியமான சகோதர சகோதரர்களே, ஆண்டவரை சூழ்ந்து நின்ற மக்கள் அவரை அடையாளம் கேட்கின்றார்கள், சோதிக்கின்றார்கள். விவிலிய பாரம்பரியத்தின்படி பார்க்கின்ற பொழுது பழைய ஏற்பாட்டிலே பார்த்தோமென்றால், நாம் கடவுளை நோக்கி அடையாளம் கேட்பது கடவுளை சோதிப்பதற்கு சமமாகும். எனவேதான் விடுதலை பண நூலிலே பார்க்கின்ற பொழுது இஸ்ரேல் மக்கள் பல்வேறு நேரங்களில் கடவுளிடம் அடையாளம் கேட்டு அவரை சோதித்தனுடைய காரணமாக பல நேரங்களில் அவர்கள் தண்டிக்கப்பட்டார்கள். அவர்கள் பல முறை அவர்கள் இறைவனால் வன்மையாக கண்டிக்கப்பட்டார்கள். இனிமே அன்பார்ந்தவர்களை, அதற்கு அடுத்தபடியாக எசையா புத்தகம் 7வது அதிகாரத்திலே பார்க்கின்ற பொழுது ஆகாஸ் அரசை நோக்கி எசையா சொல்லுவார், உன்னுடைய வாழ்வு சீரடைய, உன்னுடைய வாழ்வின் மகிழ்ச்சியாக இருக்க கடவுளை நோக்கி அடையாளம் கேள் என்று சொன்ன பொழுது அந்த ஆகாஸ் அரசன் சொல்வான், நான் கடவுளை நோக்கி சோதிக்க மாட்டேன், அடையாளம் கேட்டு சோதிக்க மாட்டேன் என்று சொல்லுவான். அப்படி என்றால் அடையாளம் கேட்பது கடவுளை சோதிப்பதற்கு சமம். அன்பார்ந்தவர்கள், இன்றைய நற்செய்தி வாசகத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் ஒரு அடையாளம் கேட்கின்றார்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய வாழ்வினை பார்க்கின்ற பொழுது குறிப்பாக பணி வாழ்விலே பல்வேறு விதமான அற்புதங்களை அவர் நிறைவேற்றியிருக்கின்றார், மனிதர்களுடைய தேவைகளை நிறைவேற்றியிருக்கின்றார். ஆனால் இந்த தேவைகளை, இந்த அற்புதங்களை அவர்களால் கண்டுகொள்ள முடியவில்லை. ஏனென்றால் அவர்களுடைய ஆசை நிறைவேற வேண்டும், நாங்கள் எதிர்பார்ப்பது நடக்க வேண்டும் என்பதுதான் இஸ்ரேல் மக்களுடைய எண்ணமாக இருக்கின்றது. அன்பார்ந்தவர்களே, நம்முடைய ஆன்மீக வாழ்வில் நாம் ஒன்றே ஒன்றும் நன்றாக கற்றுக்கொள்ள வேண்டும், கடவுள் எப்பொழுது நம்முடைய ஆசைகளை நிறைவேற்றுவது கிடையாது, மாறாக நம்முடைய தேவைகளை நிறைவேற்றுவர். அப்படி பார்க்கின்ற பொழுது இன்றைய நாளில் இந்த நேரத்தில் கடவுள் எனக்கு பல்வேறு விதமான அற்புதங்களை என்னுடைய வாழ்வில் நிகழ்த்தியிருக்கின்றார். The God of Small Things ஒரு அழகிய புத்தகம் இருக்கின்றது. அந்த புத்தகத்திலே பார்க்கின்ற பொழுது சின்ன சின்ன விஷயங்களில் கடவுள் எவ்வாறெல்லாம் நமக்கு அற்புதங்களை நிகழ்த்துகின்றார், நம்மோடு பயணிக்கின்றார் என்ற ஒரு அழகான செய்தியை தருகின்றது. எனவே அன்பார்ந்தவர்களே, நம்முடைய ஆன்மீக வாழ்வை இப்படியாக மாற்றிக்கொள்ள வேண்டும், கடவுளை நோக்கி எனக்கு பெரிய விஷயங்கள் நடக்க வேண்டும் என்று கேட்பதை விட்டுவிட்டு சின்ன சின்ன விஷயங்களில் கடவுள் எனக்கு எப்படியெல்லாம் அற்புதங்களை செய்கின்றார், என்னுடைய தேவைகளை நிறைவேற்றுகின்றார் என்று நாம் பார்க்கின்ற பொழுது நம்முடைய ஆன்மீக வாழ்வு இன்னும் சந்தோஷமாக மாறும். எடுக்கின்ற ஒவ்வொரு காரியங்களிலும் ஒரு மகிழ்ச்சியை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். எனவே அன்பார்ந்தவர்களே, இயேசுவை சுற்றி இருந்த மக்கள் இதை காண தவறிவிட்டார்கள். எனவேதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அவர்கள் சோதித்தார்கள். இருப்பினும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் கொடுக்கின்ற ஒரு மாபெரும் ஒரு அற்புதம் அல்லது அடையாளம் யோனாவுடைய அடையாளம் இங்கும் நடக்கும் என்று சொல்லுகின்றார். 3 நாட்கள் கல்லறையில் இருப்பார், 3ஆம் நாள் உயிர்த்தெழுவு என்பது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு கொடுத்த ஒரு அடையாளம், சொன்னவாறே நடந்தது. எனவே அன்பாதவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உண்மையாக நம்புவோம். அவரை சோதிக்கும் நோக்கோடு நம்முடைய தேவைகளை, நம்முடைய ஆசைகளை கேட்காமல் அவர் அன்றாட நம்முடைய வாழ்வில் செய்கின்ற சிறு சிறு அற்புதங்களுக்காக நன்றி சொல்லி அந்த அற்புதங்கள் வழியாக இறைவனோடு நாம் மகிழ்ந்திருப்போம். இந்த வாழ்வு, இப்படிப்பட்ட ஆன்மீக வாழ்வு என்றும் நம்முடைய வாழ்வை வளப்படுத்தும், மகிழ்ச்சிப்படுத்தும். இறைவனிலிருந்து நமக்கும் நம்முடைய குடும்பத்தாருக்கும் ஆசீர்வாதத்தை பெற்றுத்தரும். ஆமீன்.
சகோதர சகோதரிகளை நாம் அடையில் ஒப்புக் கொடுக்கும் திருப்பலி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனு கேட்டதாகும் படி ஜெபியுங்கள். கொடை வல்லலாகி இறைவா, உம்முடைய விசுவாசிகளாய நாங்களுக்கும் காணிக்கைகளுடன் எங்கள் வேண்டுதல்களையும் ஏற்றருளும். பக்தி பற்றுதலுடன் நிறைவேற்றும் இத்திருப்பணியினால் நாங்கள் உமக்கு ஏற்ற பலி பொருளாக மாற செய்தருளும். எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நான் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் அல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்துவின் மரணத்தை நாங்கள் அன்போடு கொண்டாடுகிறோம். உயிர் தெழுதலை உயிர் ஆற்றலுள்ள விசுவாசத்தோடு அறிக்கையிடுகின்றோம். மகிமையுடன் அவர் மீண்டும் வருவார் என உறுதியுள்ள நம்பிக்கையோடு எதிர்பார்க்கின்றோம். ஆகவே புனிதர் வான தூதர் அனைவரோடு நாங்கள் உம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி சொல்வதாவது, வானக தந்தையே, நீர் மெய்யாகவே தூயவர், புனிதத்துக்கெல்லாம் ஊற்று. ஆகவே நம்முடைய தூய ஆவியை பொழுந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டும் என உம்மை மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனமு வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடரு கலைத்து கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடரு கழித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என்ற அர்த்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இதன விசுவாசத்தின் மறை பொருள் இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உன் திருமணன்று ஊழியம் புரிய தகுந்த மனங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம்.
மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவை ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இறைவா, உலகெங்கும் பரவிருக்கும் நமது திருச்சபையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் அந்தோணி ஆனந்தராயர், ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொதுநிலையினர், குறிப்பாக இதோ இந்த திருப்பணியில் பங்கெடுத்து கொண்டு நீங்கள் வாழ்வில் செய்கின்ற ஒவ்வொரு அற்புதங்களுக்காகவும், ஒவ்வொரு செயலுக்காகவும் நன்றி சொல்வதற்காகவும், மேலும் உம்முடைய ஆசீர்வாதத்தையும் உம்முடைய வல்லமையும் இந்த நாளுக்கு பெற்றுக் கொள்வதற்காகவும், இந்த திருப்பணியில் பங்கெடுத்து ஜபிக்கின்ற இந்த இறை மக்கள், இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நினைவு கூர்ந்தருளும். மேலும் குறிப்பாக இந்த திருப்பலியை தொலைக்காட்சியின் வழியாக, இணையதளத்தின் வழியாக காணுகின்ற ஒவ்வொரு விசுவாசிகளையும் நினைவு கூர்ந்தருளும். எங்கள் அனைவரையும் அன்பின் நிறைவை அடைய செய்தருளும். உயிர் திரு நம்பிக்கையுடன் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும், இறந்தோர் அனைவரையும் நினைவு கூர்ந்து வலிமிக்க உம் திருமணி ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவரும் மீது இரக்கம் ஆயிரும். இறைவனின் கண்ணீர் தாயான ஆட்சி மிக்க மரியால், அவருடைய அன்பு கணவர் புனித சூசியப்பர், புனித அப்போஸ்தலர், இவ்வுலகில் முகந்தவரா இருந்தவர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் அல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படைப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து பாடுவோம். எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கம் இடமாயிருக்குமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றென்று உம் அப்போஸ்தலருக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்துள்ள திருவலம் கொள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் சமாதானம் தெரிவித்து மகிழ்வோம். சமாதானம் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனே சமரே, எங்கள் மேலடக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனே சமரே, எங்கள் மேலடக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனே சமரே, எங்களுக்கு சமாதானத்தை தந்தரணும். இதோ இறைவனின் சமரே, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர்,
நாம் எதிர்பாராத வேளையில் நம்முடைய தேவைகளை நிறைவேற்றி எண்ணற்ற அற்புதங்களை நம்முடைய வாழ்விலே செய்து வருகின்ற ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இவருடைய விருந்துக்கு அழைக்கப் பெற்றவர் பேறு பெற்றோர் தந்தையை நோக்கி குணம் பெற மன்றாட்டு. விண்ணக தந்தையே, உம்மை நோக்கி கூவி அழைக்கிறேன். உமது வல்லமையினால் நான் படைக்கப்பட்டேன். நான் உள்வாங்கும் ஒவ்வொரு மூச்சின் போதும், ஒவ்வொரு காலையும் கண்விழிக்கும் போதும், ஒவ்வொரு மணித்துளியின் போதும் நான் உமது வல்லமையின் பாதுகாப்பில் இருக்கிறேன். தந்தையே, அதே வல்லமையில் நீர் என்னை தொட வேண்டும் என மன்றாடுகிறேன்.
ஒன்றுமில்லாமையில் இருந்து என்னை உருவாக்கிய நீர் மீண்டும் என்னை புதுப்படைப்பாக்க உம்மால் கூடும். உமது தூய ஆவியின் குணப்படுத்தும் வல்லமையால் என்னை நிரப்பும். என்னிடம் இருக்கத்தகாதவற்றை அகற்றி அருளும். உடைந்தவை உருப்பெறச் செய்தருளும். நோயுற்ற செல்களை வேரோடு பிடுங்கி எரிந்துவிடும். அடைப்பட்ட நாளங்களையும் நரம்புகளையும் திறந்துவிடும். பாதிப்புகளை சீர் செய்தருளும். அத்தனை அலர்ஜிகளையும் அகற்றி அருளும். எல்லா விதமான நச்சுத்தன்மைகளையும் சுத்தப்படுத்தி அருளும். உமது குணமாக்கும் அன்பை என் உடலுக்குள் புகுத்தி அருளும். அதனால் நலம் குன்றிய இடங்கள் எல்லாம் புத்துயிர் பெறட்டும். இதனால் நீர் உருவாக்கியது போலவே எனது உடல் செயல்பட செய்தருளும். எனவே தந்தையே, என் உள்ளத்துக்கும் உடலுக்கும் முழு நலனை தாரும். இதனால் எஞ்சியுள்ள எனது வாழ்நாளில் உமக்கு உகந்தவனாக நான் பணிபுரிவேனாக. இவற்றையெல்லாம் உமது அன்பு மகனும் எங்கள் ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் பெயரால் உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். கருணை கடலாகிய கடவுளே, தகுதியற்ற எங்களுக்கு உம் திருமகனின் விருந்திலே பங்கு கொள்ள உரிமை அளித்தீர். இதற்காகவும் நாங்கள் பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மைகளுக்காகவும் உமக்கு நன்றி கூறுகின்றோம். உமது நன்மை தினத்தை அனுபவித்த நாங்கள் தியாக மனப்பான்மையோடு உம்மை பின் செல்ல துணிவோமாக. எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாமல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவின் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இறைவனின் ஆசீர்வற்ற மக்களாய் சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. Thank you.
பாவங்களுக்காகவும் திருப்படி நீக்கப்பட்ட கருத்துக்களுக்காகவும் வேண்டிக் கொள்ளுமாக. பரவுதற்கு எங்கள் பிதாவே, உன்னை நாம மறுக்கப்படுவதாக. உன்னை ராஜ்யம் வருக, செய்யப்படுவது போல உலகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அணிதின் உணவை எங்களுக்கு அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்தருளை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதி விடுவிடாதே, தீமிலிருந்து எங்களும். ஆமீன். பிதாக்கும் சுதனக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மிகுண்டாவதாக. ஆதரித்தது போல இப்போதும் இப்பொழுதும் எஞ்சிப்பதாக. இயேசுவின் மதுரமான திருதேமே, இயேசுவிற்குமாயிரும் மரியாயின் மாசற்ற திருதேமே, எங்கள் ரட்சணியுமாயிரும் புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித குழந்தை இயேசுவின் தரிசனமாலே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்கள் பாதுகாவலான சகல சமரசுகளே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். இயேசு மரி சூசை, எங்களை ரட்சியும். பேராளே ஆமீன். மரியாயே வாழ்க.